அகரத்தின் அன்பு வணக்கங்கள். காரைக்காலிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமலைராயன்பட்டியில் தெய்வமாக அருள்பாலிக்கும் ஆயிரங்காலி அம்மன் தெய்வமான கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வடநாட்டு மன்னன் ஒருவன் காளிக்கு கோயில் ஒன்றை அமைத்து தினந்தோறும் 1000 பொருட்களால் அர்ச்சனை செய்து வந்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை நிவேதனம் செய்து வந்தான். முதல் நாள் பழம், அதற்கு மறுநாள் இனிப்பு வகை என மாற்றி மாற்றி நிவேதனம் செய்தான். ஒரு நாள் வைத்த அதே பொருளை அடுத்த நாள் நிவேதனத்திற்கு பயன்படுத்த மாட்டான். இப்படி தொடர்ந்து பூஜித்தான் அம்மன்னன். ஒரு நாள் அம்பிகையின் மனம் இறங்க பொதுநலம் வேண்டினான் அம்மன்னன். இப்படியாக 5 ஆண்டுகள் அந்த காளிக்கு வித்தியாச வித்தியாசமாக நிவேதனம் செய்து வழிபட்டான் மன்னன். 6ஆம் ஆண்டின் முதல் நாள் பூஜை செய்ய அமர்ந்த மன்னனுக்கு அப்போதுதான் தெரிய வந்தது. இதுவரை விதவிதமான பொருட்களை நிவேதனம் செய்துவிட்டோம், ஆனால் புதியதாக நிவேதனம் வைப்பதற்கு பொருள் ஒன்றுமே இல்லை என்பது. ஐயோ, இதுவரை வைக்காத 1000 பொருளை வைத்தாக வேண்டுமே, தவறினால் தெய்வ குற்றமாகிவிடுமே என்று மன்னனும் அங்கிருந்த மக்களும் பயந்து போனார்கள். அப்போது திடீரென்று 1000 பேர் கொண்ட கூட்டம் ஒன்று மன்னனை அணுகியது. அவர்களின் தலைவன் மன்னனிடம், தாங்கள் 1000 பேர் என்றும் தேவி காலியாக இருப்பதால் மனிதர்களை பிரசாதமாக அளிக்கலாம் என்றும் கூறினான். இதனை கேட்டு மன்னன் சிலிர்த்து போனான். இப்படிப்பட்ட தன்னலமில்லாமல் மக்கள் இருக்கின்றனரே என்று பெருமை கொண்டான் மன்னன். பின்னர் 1000 பேரும் குளித்து முடித்து தயாராக வந்து இக்காளி அம்மன் முன்பாக அமர்ந்தார்கள். அப்போது ஒரு அசரியின் குரல் ஒலித்தது. அரசே, உன்னுடைய வேண்டுதலின்படி உன் நாடு என்றும் செழித்து விளங்கும். எனக்கு மனப்பூர்வமாக தங்களை அர்ப்பணிக்க வந்தவர்களை நான் என் மக்களாகவே கருதுகிறேன். நீ பூஜிக்கும் என் திருவடியை உன் இறுதி காலத்தில் ஒரு பேழையில் வைத்து ஆற்றில் விட்டுவிடு. எனக்கு வேண்டிய இடத்தில், அதாவது தன்னையே அர்ப்பணிக்க துணிந்த இந்த மக்கள் வாழும் இடத்தில் நான் தெய்வமாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறியது அந்த அசரதியின் குரல். அதன்படியே அந்த மன்னனின் நாடு மிகவும் செழிப்பாகவே இருந்தது. மன நிறைவோடு ஆட்சி செய்தான் மன்னன். தன் வாழ்வு நிறைவடையும் காலத்தில் அம்மனின் திருவடிவினை அழகான பேழை ஒன்றில் வைத்து ஆற்றில் விட்டான். அம்மனை சுமந்து கொண்டு தொட்டில் போல அசைந்து அசைந்து ஆடியபடியே ஆற்றில் மிதந்து கொண்டு சென்றது அந்த பெட்டி. உள்ளே ஆனந்தமான தியானத்தில் இருந்தாள் காளி. குறிப்பிட்ட ஓர் இடம் வந்ததும் தியானம் கலைந்து கண் விழித்தாள் தாய். அங்கேயே ஆற்றின் ஓரத்தில் பெட்டி தேங்கி நின்றது. தங்களையே நிவேதனமாக அர்ப்பணிக்க வந்த மக்கள் இப்பகுதியில்தானே வாழ்கிறார்கள் என்பதை உணர்ந்த காளி அவர்களை காண விரும்பினாள். அன்று இரவே அந்த ஊரின் தலைவர் ஒருவரின் கனவில் தோன்றினாள் காளி. பெட்டிக்குள் தான் வந்திருப்பதை சொன்னாள். உரிய மரியாதைகளோடு அம்பிகையை அழைத்து வந்தார்கள். தன் மக்கள் என்று சொன்ன தாயை தங்கள் வீட்டு பெண்ணாகவே பாவித்து சகல சீர் வசதிகளுடன் அழைத்து கொண்டு வந்தார்கள். பெட்டியை திறக்க அப்போது முயற்சி எடுத்தனர். அப்போது மீண்டும் ஒரு அசரீரியின் குரல் ஒலித்தது. 5 ஆண்டுகள் மன்னன் பூஜித்த பின் நீங்கள் என் முன்னால் வந்ததால் அந்த நாளில் மட்டுமே இனி நான் வெளியே வருவேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நான் உங்களுக்கு காட்சியளிப்பேன். அப்படி அளித்தாலும் என் அருள் என்றென்றும் இங்கேயே நிலைத்திருக்கும். உங்கள் இனத்தவரே என்னை தொடர்ந்து பூஜிக்கட்டும். அதே சமயம் இங்கு வந்து என்னை யார் வழிபட்டாலும் அவர்கள் வேண்டுவன யாவும் கிடைக்கும் என்று கூறினாள் அன்னை காளி. தங்கள் வீட்டு பெண்ணாகவே அன்னையை நினைக்கும் இந்த ஊர் பெண்கள் மட்டும் அன்னைக்கு 1000 பானைகளில் பொங்கலிடுகிறார்கள். பதிலுக்கு தாய் வீட்டு சீதனம் போல மங்கள பொருட்களை கோயில் சார்பாக பெறுகிறார்கள். வடநாட்டு மன்னன் பூஜித்த இக்காளிக்கு பெட்டியில் இருந்த ஓலைச்சுவடியில் கண்ட செய்திகளின்படி இன்றும் எதை படைத்தாலும் 1000 ஆயிரமாக செய்கிறார்கள். வாழைப்பழம் என்றால் 1000, ஆப்பிள் என்றாலும் 1000, லட்டு என்றாலும் 1000 இவ்வாறாக காளிக்கு நிவேதனம் செய்து படைக்கின்றனர். இதனாலேயே இந்த அம்மனுக்கு 1000 காளி என பெயர் வந்தது. தினம் தினம் இப்படி செய்ய சாதாரண குடிமக்களால் இயலாது என உணர்ந்த காளி ஊர் பெரியவரின் கனவில் தோன்றி 5 ஆண்டுக்கு ஒரு முறை 1000 ஆயிரமாய் நிவேதனம் செய்யுங்கள் என்று அருள் கூறினாள். 5 வருடத்தில் 1 நாள் மட்டுமே வெளிவருகிறாள் அம்மன். இந்த திருநாளில் 500,000 மக்கள் அங்கு கூடுகிறார்கள். இவள் குடிகொண்ட இடம் காரைக்காலிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமலைராயன்பட்டியில் இருக்கின்றது. இதுவே 1000 காளி அம்மன் தெய்வமான கதையாகும். மேலும் இது போன்ற கோயில் வரலாறுகள், ஆன்மீக கதைகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.